Hi friends, welcome to Kolkata Tamilachi. உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் பஸ்ஸை தான் நான் இன்றைக்கி சுற்றி காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். இந்த ஊர் பஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி தாங்க இருக்குது இது பார்க்குறதுக்கு பஸ்ஸு. நம்ம ஊர்லலாம் ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டு, பின்பக்கம் இறங்குறதுக்கு ஒரு படிக்கட்டு அப்படிலாம் இருக்கும். பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. ஒரே இடத்துல ஒரு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் படிக்கட்டு வச்சுருக்காங்க. பின்பக்கமாக அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய வந்து ப்ரைவேட் பஸ் தாங்க இருக்குது. நம்ம ஊர் மாதிரி கவர்மெண்ட் பஸ் நிறைய இருக்கும் நம்ம ஊரில், ப்ரைவேட் பஸ் கம்மியாக இருக்கும். பட் அப்படியே இங்கே டோட்டலாக சேஞ்சு, கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸு, அதிகமாக இருக்கும் ப்ரைவேட் பஸ். அப்படி தான் இருக்கும் நம்ம ஊரில், அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், உள்ள பஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரோட்டில் உங்களுக்கு தெரியும் ட்ராமோட அந்த தண்டவாளம் போட்டிருக்காங்க பாருங்கள், அது இருக்குது. இந்த சீட்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான சீட். இதெல்லாம் வந்து பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பேர் தான் ஏறியிருக்காங்க. இங்கேருந்து இன்னொரு ஒரு ஸ்டாப் பக்கத்தில் போய் நிறுத்துனாங்கன்னா நிறைய பேர் ஏறுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பஸ்ஸு, நல்லா இடைவெளியெலாம் நிறைய தான் இருக்குது. நிற்கலாம் போல் நிறைய பேர். நம்ம ஊர்லலாம் சீட் நிறைய இருக்கும், நிற்கிற இடத்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த ட்ராம் ட்ரெயினோட அந்த தண்டவாளம் அப்படியே இருக்குது. அதுலேயே தான் பஸ்ஸு வண்டி எல்லாமே போகுது. நாங்கள் பாபு பஜாரில் ஏறியிருக்கோம். பாபு பஜார்லேருந்து நாங்கள் விக்டோரியா மெமோரியல் போகிறோம். அந்த ட்ராவலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான பஸ்ஸும் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. இந்த பின்னாடி வருது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு. நாம் இந்த பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நிறுத்தி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து நிறைய பேர் ஏறுவாங்கன்னு நிறுத்தியிருக்காங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்குது பஸ்ஸு. உள்ளே பஞ்சு மிட்டாய் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எவ்வளோ லக்கேஜ் ஆனாலும் நம்ம ஊர்லேயே கூட எடுத்துகிட்டு வருவாங்க. அது சீன் தான், ஒன்றும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. லக்கேஜ் எல்லாம் முன்னாடி போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு போகிறாங்க. என்ன ஒன்று, இப்போது நாங்கள் சம்மர் டைமில் போயிருந்ததால ரொம்ப அப்படியே சூடாக இருந்துச்சு, தாங்கவே முடியல. அப்படியே எங்கள் கூட சேர்ந்து கொல்கத்தாவில் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ட்ராவல். பஸ் இப்போ மூவிங் இருக்கு, ரொம்ப அனலாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்லுது, அவங்க முடியல பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு சூடை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி மூவ் ஆகுது இருந்தாலும் அந்தளவுக்கு காப்பிட்டுமே இல்லை. ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி தான். பாபு பஜார்லேருந்து நாங்கள் விக்டோரியா மெமோரியல் போகிறதுக்கு ஒருத்தருக்கு 15 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கோம். ஓரளவுக்கு கூட்டம் ஏறி இருக்காங்க. இது சண்டேன்றதால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பட் வீக் டேஸாக இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு உக்காந்துட்டு வராங்க. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம உக்காந்துட்டு வந்து பார்த்ததில்லை. இந்த மாதிரி மஞ்சள் டாக்ஸி இங்கே ரொம்ப ஃபேமஸ். எவ்வளோ போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து இந்த மஞ்சள் டாக்ஸியில் வந்து இப்போது நாங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணதில்லை. ஏன்னா இவங்க கரெக்டான ரேட் தான் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இப்போலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கரெக்டான ரேட் தான் சொல்கிறாங்க. நாங்கள் இறங்குற இடம் வந்துருச்சு, விக்டோரியா மெமோரியல். இப்போ இறங்க போகிறோம். இப்போ வெஸ்ட் பெங்கால் பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கே விக்டோரியா மெமோரியல் வந்திருக்கோம். பாபு பஜாரில் ஏறி இப்போ நம்ம விக்டோரியா மெமோரியலுக்கு வந்துட்டோம். இந்த பஸ் ட்ராவலில் வந்து இப்போ வெயிலுன்றதால ரொம்ப சுத்தமாக என்னால் வெயிலே தாங்க முடியல, அப்படி ஒரு வெயில். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்துடலாம். சில இன்றைக்கி வந்து சண்டேன்றதால ஓகே, பட்டு ஒர்க்கிங் டேஸில் வந்து ரொம்ப கூட்டமாகவும் ரொம்ப நெருக்கமாக அப்படி இருக்கும். ஓகே, இன்னைக்கு எப்படியும் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.